அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து क्वेश्चन நம்பர் 11 இது நாம என்ன பண்ணிக்கலாம் இதோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிறேன் d of tan inverse x 1/1 x2 சோ இது நாம என்ன கண்டுபிடிக்கலாம் இது லெஃப்ட் y இது வந்து y எங்க y சமம் இது எங்க அப்படினு y இன் டிஃபரன்ஷியேஷன் dy by dx இது முன்னா என்ன இருக்கும் டிஃபரன்ஷியேட் with respect to x of the neutral angle at that is right equal to tan inverse x of the differentiation 1 by when the acceleration is adding over the order of problem 1 by 1 plus x square this is right and y x square is right but x square is right and that is n of the 6x by 1 minus 9 x square close the bracket இங்க ஸ்கொயர் போடுறோம் இந்த ஸ்கொயர் வந்து இந்த பாங்கா இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா அந்த ஸ்கொயர் இங்க எழுதிக்கலாம் இது d by dx of what இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர்னா என்ன சொன்னார் பிராக்கெட் பிராக்கெட்னா அடைப்புக்குள் அடைப்புக்குள்ள என்ன இருக்கோ அது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எவ்ரி டே நான் ஸ்டெப்பிங் திஸ் இப்போ இது என்ன மெத்தட் இருக்கு u by v method இருக்கு so d of u by v equal to power and v square v to the minus u v dash so அந்த மெத்தட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லைன் போட்டுட்டு 1 minus 9 x square whole square அந்த மாதிரி இருக்கு இது கூட நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதிப்போம் சரி இது வந்து v square v square அப்படிங்கிற இடத்துல இது எழுதிட்டோம் தென் 1 minus 9 x square 1 minus 9 x square then u u என்ன here u is what இதுதான் நம்ம பண்ண படிப்போம் 6x by 1 minus 9 x square இது u this is v இது u இது v அப்படினு எடுத்துறோம் v square எழுதிட்டோம் v எழுதிட்டோம் then d by dx of 6x then minus 6x அப்படி எழுதிட்டு d by dx of 1 minus 9 x square அப்படின்னு சொல்லி எழுதும் மற்றும் இடத்துல க்ளோஸர் பிராக்கெட் ஸோ இது வந்து 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ஃபுல்லாக டிஃபரன்ஷியேஷன் நமக்கு அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் அடைப்புக்குள் உள்ள டம்ஸ் ஸோ இதை நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணோம்னா 1 பிளஸ் எக்ஸ்டர்ன் எக்ஸ்டர்ன் பண்ண என்ன வரும் 36 எக்ஸ் ஸ்கொயர் பை இது வந்து 1 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹோல் ஸ்கொயர் இங்கே ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும் எல்சிஎம் எழுதணும் எல்சிஎம் வரும் 1 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும் வை ஆர் ரைட்டிங் ஈட்டோ இது எல்சிஎம் மீட்டிமா மீட்டிமாவை எழுதிட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இதில் என்ன போட்டு பண்ணணும் ஹோல் ஸ்கொயர் போட்டு இதனால லைனை வந்து நீளாக போட்டுக்கணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 1 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தென் என்ன இருக்கு 36 எக்ஸ் ஸ்கொயர் இன்டு இது அப்படியே எழுதிட்டேன் 1 மைனஸ் 6 வேணா உள்ள கொண்டு வந்துருக்கான் உள்ள கொண்டு போகிறப்ப என்ன வரும் 6 மைனஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 எக்ஸ் இதை உள்ள கொண்டு போகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் ஆகிறப்ப ஒன் நாட் எயிட் இல்லையா ஸோ 108 எக்ஸ் இன்டிஎஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் பை என்ன இருக்கு 1 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் திரும்ப இதை அழைச்சிடலாம் அப்ப
denominator, denominator is the numerator for it, yeah. So, y, we are going to begin with dy by dx equal to 1 minus 9 x square plus whole square by this x1, this x1 is the numerator, a square plus b square. இது x பையர்தான் ஓர் ஸ்கொயருக்கு என்ன வரும் பவர் ஃபோர் மைனஸ் டூ ஏபி என்ன இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டூ ஏபி டூ ஏபி எக்ஸ் பையர் கரெக்டா தென் இன்ட்டு இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம் சிக்ஸ் இங்கே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் பையர் இங்கே என்ன இருக்குது ஒன் ஆர் எயிட் இருக்கு ஸோ ஒன் ஆர் எயிட்ல இந்த இடத்துல தேர்ட்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணப்போ நான் என்ன எழுதினேன் இதே இது மல்டிப்ளை பண்றப்ப ஜீரோ வர வரும் அப்ப இது வந்து நமக்கு ஜீரோ இந்த இடத்துல இது ஓகே அப்ப ஒன் ஆர் எயிட்ல ஃபிஃப்டி போற மைனஸ் பண்றோம் சரியா அப்ப இது வந்து நியூமரேட்டர் போயிடும் இந்த இடத்துல சிக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டி போர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பண்ணிக்கிறோம் ஒன் ஆர் எயிட்ல இந்த ஃபிஃப்டி போர மைனஸ் பண்ணிக்கிறோம் ஒன் ஆர் எயிட் மைனஸ் ஃபிஃப்டி போர் பை 1 minus 9 x square whole square. இப்போ இது என்ன கேன்சல் ஆயிடும் ஸோ ஈக்குவல் டு இதை கூட சிக்ஸ் டேபிள் காமன் எப்படின்னா இங்க 1 plus 9 x square by இது நம்ம எப்படி எடுக்கலாம் இங்க 81 x power 4 இருக்கா So this is 1 plus 9 x whole square. இந்த இதுதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா இது கூட நம்ம இது மேல கொண்டு போயிட்டோம் இந்த இடத்துல பிளஸ் வருது இங்க மைனஸ் இல்ல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த 36 x square நான் எழுதவே இல்லை இல்லையா இப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் 36 x square இந்த டேர்ம் நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ இங்கே 36 x square எழுதிட்டோம் இங்கே இந்த இடத்துல சிக்ஸ் காமன் எடுத்துட்டு என்ன வேணும் இங்கே 9 x square பை அப்போ பிளஸ் 36 x square இதையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் வருது 1 plus plus 18 இல்லையா 1 plus 18 x square இங்கே 81 x power 4 இங்கே இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு So this is equal to 6 bracket So this can be written as 6 bracket 1 plus 9 x square by இது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் a square plus 2ab plus b square பட் இங்க பவர் வந்து 4 இருக்கிறதுனால ஸோ 1 plus 9 x square ஃபோர் ஸ்கொயர் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான் அப்போ இது இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1 பிளஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் இந்த என்ன வேணும் கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் இது நீங்கள் வேற மாதிரி ஏதாவது கேல்குலேஷன் இருந்தா அப்படின்னு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அடுத்த சொன்னால் அடுத்த வீடியோ தான் பார்க்கலாம்